நாட்டில் தேர்தல்களை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் வகையில் பல்வேறு பரிந்துரைகளை தேர்தல் ஆணையம் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளது. அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா இத்தகவலை தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரமாண பத்திரங்களில் தவறான தகவல்களை அளிக்கும் வேட்பாளர்களின் வேட்புமனுக்களை நிராகரிக்கவும் அதற்கான சிறை தண்டனையை 2 ஆண்டுகளாக அதிகரிக்கவும் தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான தேதி வரையறை அதிகரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை தவிர்க்க வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என்றும் தனது பரிந்துரையில் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது.